மோகன் சர்மா, நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். இந்த நம்ம கிராமம்ங்கிற படத்தை நான் தான் தயாரித்து இயக்கியிருக்கேன். இந்த ஜனவரி 3ஆம் தேதி இந்த படத்தை வந்து நான் உங்களுக்கு அளிக்கிறேன், ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இது ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது புதிய அனுபவம் இல்லை. 17 படம் பண்ணியிருக்கேன், 40 வருஷமாக இண்டஸ்ட்ரி இருக்கேன், 17 படம் பண்ணிருக்கேன். எல்லா மொழியிலையும் படம் பண்ண ஒரு தயாரிப்பாளர் நான். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபைக்கு தலைவனாக இருந்திருக்கேன், இண்டஸ்ட்ரி பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து இயக்கிறதுக்கு எனக்கு எது ஒரு தூண்டுகோலாக எது இருந்தது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அதுவும் இது ஒரு சின்ன படம், ஒரு கதைங்கிற முறையில் வந்து நம்ம சொல்ல போனால் இந்த கதை இந்த மாதிரி கதை வந்து நம்ம இது முன்னாடி நம்ம கேட்டிருக்கோம், கேட்காமல. அதாவது வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து சின்ன வயசுலேயே கல்யாணமாகி அந்த பொண்ணு விதவையாகி நடக்கக்கூடிய விஷயம், அந்த பொண்ணு எப்படி, அது அதுதான் கதை. நம்ம கிராமம் எங்கிறது வந்து அந்த ஒரு கிராமத்தில், அதாவது ஒரு மைக்ரோ காசம் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம், அந்த கிராமத்தை ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கு பக்கம், அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்போ வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாம் வரல, மெட்ராஸ் பிரசிடென்சி பரவலாக எல்லா இடத்துலையும் தமிழ் பேசுவாங்க, எல்லா இடத்துலையும். எனக்கு தாய்மொழி தமிழ், நான் அந்த இடத்துலேருந்து தான், அந்த கிராமத்திலேருந்து தான் நான் பிறந்து வளர்ந்தேன், அங்கே தான் இருந்தேன். வீட்டிலெல்லாம் தமிழ் தான் பேசுவோம். ஆனால் அந்த கிராமத்திலேருந்து வெளியே வரும்போது இன்னொரு மொழி, இன்னொரு கலாச்சாரம், இரண்டு கலாச்சாரங்கள். அந்த நேரத்தில் வந்து அந்த கிராமத்தோட இதுவே, அதாவது நீங்கள் ஒரு கேரக்டரிஸ்டிக், ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம், ஒரு இட்ஸ் சர்வ்ட் ஆஸ் எ கைண்ட் ஆஃப் எ மெல்டிங் பாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். ரொம்ப வித்தியாசமான கலாச்சாரங்கள் வந்து ஒரே நேரத்தில் அந்த கிராமத்தில் அப்போ இருந்தது. கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து தமிழ் பேசுகிற மக்கள் வந்து ஆணாதிக்க சமூகம், ஆணுக்கு தான் பவர், பெண்களுக்கு ஒன்றுமே இல்லை. பெண்கள் வந்து இப்போ ஏதோ உயிரோடு இருக்கிற பிணங்கள் மாதிரி. ஆனால் கிராமத்திலேருந்து வெளியே இருக்காங்களே, நேராக ஆப்போசிட்டு பெண்ணாதிக்க சமூகம், பெண்களுக்கு தான் பவர். இது எப்படி சொல்ல நினைக்கு, அதாவது ஒரே இடத்துல, ஒரே கிராமத்தில் தான் இந்த ரெண்டு சமூகங்கள், பேட்ரியார்கி, மேட்ரியார்கி. அந்த நேரத்தில் இன்னொரு விஷயம், ஜாதி கொடுமை, ஒப்ஸ்குராண்டிசம், ஜாதி கொடுமை, மூட நம்பிக்கை, இதெல்லாம் இருந்த ஒரு நேரத்தில் தான் ஈவேரா பெரியார் போன்ற ஒரு போன்ற ஒரு பெரியவர், ஒரு 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 சோஷியல் ரிஃபார்மர், அவருக்கு இந்த மாதிரி கிராமங்கள் தான் அவருக்கு வந்து அவரோட இயக்கத்தை வந்து கொண்டு நடத்துறதுக்கும் அதை ஒரு பெரிய ஒரு இயக்கமாக கொண்டு வரதுக்கும் இதுதான் உதவி செஞ்சது. அதனால தான் அவர் அங்கே வந்து வைக்கம் சத்தியாகிரகம், ஈரோட்டிலிருந்து பக்கம் எங்கள் ஊர். அதனால் அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் நடந்த கதை தான் நம்ம கிராமம். நான் முக்கியமாக ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இதோட இடியம் ரொம்ப முக்கியம். நான் வந்து பல வருஷங்கள் இதை பற்றி நான் கதை எழுதி 98லேயே கதை எழுதிட்டேன், 1998லேயே. காலம் சென்ற ஜீவி எனக்கு நிறைய என்னோடய படம் பண்ணுவார், நான் பண்ண பல படங்களுக்கு அவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அவரோட இதை டிஸ்கஸ் பண்ணி அவருக்கு ரொம்ப பிடிச்சி, நீங்கள் இதை பண்ணி நீங்கள் பைலிங்குலாக பண்ணணும், ஏன்னா இந்த கதையை பொறுத்தவரையில் இது கேரளாவில் இருக்கிறவங்களுக்கும் புரியும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் புரியும், அதனால் நீங்கள் அதை பைலிங்குலாக பண்ணணும்னு அவர் சொல்லி நான் அதை பிளான் பண்ணுவேன். 2003 அவர் இறந்துட்டார்.
அதுக்கப்புறம் எனக்கு ஜிவி போகிறது வந்து என்னோட ஒரு பெரிய ஒரு ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது எனக்கு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு நஷ்டம். அந்த நேரத்தில் நான் இதை ஸ்லோ பண்ணிட்டேன், சரி அப்புறம் பார்ப்போம்னு. மறுபடியும் வந்து இது இதோட ரிசோர்ஸஸ் இதுக்கு தேவையான இதெல்லாம் நான் இது பண்ணி சேர்த்து மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு 5-6 வருஷம் ஆச்சு. அப்படி தான், அதனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ தாமதமாக. இந்த படத்துக்கு அவார்டுகள் கிடைச்சிது, நேஷ்னல் அவார்டு சுகுமாரி அம்மாவுக்கு, பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சிது, கஸ்டியூமுக்கு கிடைச்சிது. இதோட கதைக்கு நான் கதை எழுதினப்போ எனக்கு கொடுத்தாங்க. சுகுமாரி அம்மாவுக்கு நான் அந்த கதையை சொல்ல போகும்போது, சாரி இந்த கதையை சொல்ல போகும்போது நான் சொன்னேன், அம்மா அதில் ஒரு சீன் வந்து இப்படி இருக்குது, இதை நீங்கள் செய்யணும். நீங்கள் அவர் அவங்க அந்த கதையை கேட்டு அவங்க அழுதுட்டாங்க. அழுது நான் அவங்கள வந்து கன்ட்ரோல் பண்ணி சொன்னாங்க, இல்லை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, இது நான் வந்து இந்த கதைக்கு நான் என்னென்னு சொல்ல மோகன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தரீங்க, எனக்கு என்ன நான் சொன்னேன், நீங்களாம் இந்த ரோல் வேறு யாரும் பண்ண முடியாது, நீங்கள் இந்த ரோலை இந்த கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த கதாபாத்திரத்துக்கு நிச்சயமாக நேஷ்னல் அவார்டு உண்டு அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். அவங்க சிரித்தாங்க, சொன்னால் 60 வருஷமாக நான் இருக்கேன் மோகன், என்ன அவார்டெல்லாம், அதை பற்றி நான் கவலைப்படலை, வந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு. ஆனால் சுகுமாரி அம்மாவுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்தது. வந்தது எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நீங்கள் வந்து மோகன் நீங்கள் கொடுத்த எனக்கு வாய்ப்பு. எங்கிட்டேருந்து ரூபாயே வாங்கிக்கல, நான் வந்து ஒரு காசோலையே எடுத்துக்கிட்டு போய், அம்மா நான் என்னால் முடிஞ்சதுக்கு இல்லை இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து இவங்க கொடுத்தது பெரிய வாய்ப்பு அப்படின்னாங்க. ரொம்ப வற்புறுத்தி தான் அந்த ரூபாய் அந்த அம்மா கையில் கொடுத்தேன். படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வந்ததுமே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள கௌரவிச்சாங்க. அந்த நேரத்தில் சுகுமாரி அம்மா எம் வீட்டுக்கும் வந்தாங்க, சொன்னாங்க இது மாதிரி வந்திருந்தேன், அவங்க வீடு பக்கம்தானே, அதனால் நானும் போயஸ் கார்டனில் தான் இருக்கேன், அதனால் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி வந்து உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் மாதிரி முதலமைச்சர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்துக்கு எனக்கு அவார்டு கிடச்சிதுன்னு இந்த படத்தை பற்றி சொன்னபோது அவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு இதோட டிவிடியை வந்து மோகன்கிட்ட வந்து கொடுக்க சொல்லுங்கள், கொஞ்சம் மோகன்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி நான் அந்த அம்மா கையிலேயே ஒரு டிவிடியை கொடுத்தேன். அவங்க போய் முதலமைச்சர் கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ரொம்ப பாராட்டினதாக சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு, அதாவது நான் ஒரு படத்தை வந்து தயாரித்து அது வந்து இயக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நம்ம அதை செய்யும்போது அதுக்காக கூடிய பலன் இருக்குது பாருங்கள், நம்ம நினைக்கிற பலம் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த படம் வந்து ஜனங்கள் வந்து ஏற்றுக்கணும், ஏன்னா இது வந்து சும்மா அவார்டு கிடைச்ச படம், அதனால் வந்து இது ஆர்ட் ஃபிலிம், நமக்கு ஒன்றும் இதில் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறு. இது ஒரு கமர்சியல் ஃபிலிம்னு தான் சொல்லுவேன். நம்ம கிராமம் ஒரு கமர்சியல், அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லி கமர்சியல். கொஞ்சம் கூட நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் படத்தை பார்க்குறதையும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த இது இல்லாமல், இது ஆர்ட் ஃபிலிம் புரியாத விஷயம்லாம் நான் எடுக்கலை, உங்களுக்கு புரியற விஷயம், புரிஞ்ச நீங்கள் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடியம், ஒரு 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 இலக்கை இலக்கணத்தோடு நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். இது மாதிரி படங்களை நீங்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும், இதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஃப்யூச்சரே. பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து 40-50 கோடி ரூபாயெல்லாம் எடுத்து இருக்கிற எடுத்துருக்க படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, நஷ்டத்தையும் கஷ்டத்தையும். தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சின்ன படங்கள், ஒரு 10 படங்கள் ஓடினாத்தான் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாயில் படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து வெற்றி, அந்த படம் வந்து வெற்றி பட பெறும்போது நிச்சயமாக என்னை போல் மோகன் சர்மா, இன்னொரு மோகன் சர்மா வருவாங்க, இதே போல் படத்தை எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது இந்த இதுதான் ஃப்யூச்சர்னு நான் நம்புகிறேன். திஸ் இஸ் த ஃப்யூச்சர் ஃபார் தமிழ் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். ஆனால் நான் என்ன நம்பினாலும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் போய் இந்த படத்தை வந்து தியேட்டரில் அவசியம் பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். சினிமா என்கிற இடியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த படத்தை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, சிந்திக்க வைக்கிறது கூட இதுதான் சினிமா. அந்த அளவில் நம்ம கிராமம் ஒரு படம். 3ஆம் தேதி ஃப்ரைடே இந்த படத்தை, வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை, ஜனவரி முதல் வெள்ளிக்கிழமை நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம கிராமத்தை
நீங்கள் வந்து தயவு செஞ்சு 3, 4, 5 தேதிகளில் இந்த படத்தை பாருங்கள். அப்படி பார்த்தா தான் இந்த படம் 2வது வாரத்துக்கு போய் இந்த படம் வெற்றி பெறும். இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றா தான் நல்ல படங்கள் தமிழில், நம்ம பெருமைப்படக்கூடிய படங்கள் தமிழில் எடுக்கிறதுக்கு என்னை போல் வந்து யாராவது வருவாங்க. தயவு செஞ்சு நம்ம கிராமம் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு புது முயற்சி, நல்ல முயற்சி, வித்தியாசமான படம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி எப்படி சொன்னாலும் அடங்காத மிகச்சிறந்த படம் நம்ம கிராமம்ங்கிற படம். இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் என்னென்னா, பாலிய விவாகம் எப்படி உடைக்கப்படுகிறதுங்கிறது தான் தீம் ஆஃப் த ஃபில்ம். இந்த படம் பண்ணுறதுக்கு நிறைய கட்ஸு வேணும். அது படத்துடைய ஆக்டர், தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாமே மோகன் சர்மா சார் மட்டும்தான் பண்ணியிருக்கிறார். வேறஸ் படத்தில் லீட் ரோல் வந்து அந்த இது வந்து பாலிய விவாகத்துக்கு மட்டுமே தீமா வச்சுக்கிடாமல் பெண்மை தன்னுடைய தடைகளை எப்படி உடைச்சி எரியுது அப்படிங்கிறது ஃபில்ம். இது வந்து 1947 உள்ள பீரியட் ஃபில்மாகவும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போ உள்ள பெண்மை எப்படி தடைகள் உடைக்கப்படுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி, வெல் மேடு ஃபில்ம் நம்ம கிராமம். நம்ம கிராமம்ங்கிற இந்த படம் நம்ம தமிழ் சினிமா, நல்ல சினிமா அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய வரவேற்பை தமிழ் மக்கள் மத்தியில் உறுதியாக பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது. நம்ம கிராமம், நல்ல சினிமா.